திருவண்ணாமலையில் தன்றாம்பட்டு ரோட்டில் பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் யூஸ் டு ஹோம் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த வீடு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குங்க, அதுக்கப்புறமேட்டு தெட்டு எண்டு வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா 26 அடியில் வந்து தெரு இருக்குங்க, அதில் சிமெண்ட் ரோடும் போட்டிருக்காங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமைதியாகவும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்க. இந்த வீட்டோட ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நமது இல்லம் நேயர்களுக்கு வணக்கங்க. தி குளோப் ஆட்ஸ்லேருந்து முருகேஷ் பேசுகிறேன். வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 5 அடியில் சின்னதாக 2 பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி கேட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா கார் பார்க்கிங், சைடில் வந்து பைக் பார்க் பண்ணுறதுக்கான ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் கேஸ் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்து அதுக்கு கீழே வந்து யூபிஎஸ்க்கான ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் பார்க் பண்ணுறதுக்கான ஏரியா பார்த்தீங்கன்னா 11:9 சைஸில் இருக்குது. கார் பார்க்கிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x8 ஸ்பேசஸாக கொடுத்துருக்காங்க. ஏபி யூனிட் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. அக்கம் பக்கத்தில் நிறைய வீடு இருக்குது, ஒரு அமைதியான இடத்துல பாதுகாப்பான வீடுங்க. இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 20x60, வெஸ்ட்டு ஃபேஸிங்கு மேற்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. வீடு தன்றாம்பட்டு மெயின் ரோட்லேருந்து ரொம்பவே கிட்டதாங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கேட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மஸ்கிட்டோ நெட் வந்து போட்டிருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்கு, சானிடரி வேர், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு, சுவிச்சஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு புது வீடு மாதிரியே இருக்குங்க. வீட்டோட மெயின் கதவுக்கு முன்னாடி 8x5 சைஸில் சின்னதாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, யூட்டிலிட்டி ஏரியா. இந்த வீட்டோட மெயின் கதவு எல்லாமே பார்த்தீங்கன்னா உறுதியான வேங்கை மரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா ஸ்பேசிஸான லிவிங் ஹாலுங்க. 20x10 சைஸில் லிவிங் ஹால் ஸ்பேசஸாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்டு ஒர்க்கு, மாடல் கிச்சன் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக தாங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைனிங் டேபிள் போட்டுக்கலாங்க, அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஓடிஎஸ் இருக்குது, அது ஃபுல்லாகவே சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி கேட் ஃபெசிலிட்டியோடு இருக்குங்க. ஓடிஎஸ்ல பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின் வித் மிரர் ஃபெசிலிட்டியோடு இருக்குங்க. மேலே வந்து சேஃப்டியை லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமனாக அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்தியன் டைப்பில். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரிபேர் கம்பெனி தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுக்கு. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. 10x12 சைஸில் ஸ்பேசஸாக கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கோசரம் விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணி ஃபுல்லாகவே சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்கோசரம் செல்ஃபோன், மேலே வந்து லாஃப்ட் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணி சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ரெஸ்ட் ரூம்லேயும் வந்து சானிடரி வேர், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பேரி வேர், ஜாக்வார் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க. 10x12 சைஸில் ஸ்பேசஸாக கொடுத்துருக்காங்க. லைட்டிங்க்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் விண்டோஸும் கொடுத்து ஸ்டோரேஜ் கோஸ்டும் செல்ஃபோன் ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட போர்வெல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் தண்ணிக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காதுங்க. சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி கீ ஃபெசிலிட்டியோட
ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சனுங்க. மாடுலர் கிச்சன் செட்டப்பில் இருக்குது. 10x10 சைஸில் ஸ்பேசஸாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே கிரேனைட் டாப்பில், ஃபுல்லாகவே வால் டைல்ஸில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ப்ளக் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிஎம் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே கேபினட் வசதியோட ஃபுல்லாக சேஃப்டியை லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு திங்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. எல்லாமே சேஃப்டியாக உள்ளே வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே கபோர்டு ஒர்க் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு அடுத்தபடியாக சின்னதாக ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க 7x6 சைஸில். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கோஸ்டும் சின்னதாக செல்ஃபில் கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம் செல்ஃபாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பின்னாடி பக்கம் வந்தீங்கன்னா சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி கேட்டும் கொடுத்து 20x6 சைஸில் ஸ்பேசியஸான பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கிரில் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா சேஃப்டியாக இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர் வச்சுருக்காங்க, ஃபுல்லாக சேஃப்டியாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனே இந்த நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயிலுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு மேல் கொண்டு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இந்த வீடு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மணலில் தாங்க கட்டியிருக்காங்க. நல்லா சேஃப்டியான ஏரியா, அமைதியான ஏரியாங்க. இது ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். அக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கனாவே உங்களுக்கு வந்து அண்ணாமலையாரோட மலை தரிசனம் ரொம்ப அருமையாக தெரியுதுங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூலிங் ஒயிட் பெயிண்ட் தாங்க அடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு தெரியுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கனாவே உங்களுக்கு வந்து பைபாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிட்டே தாங்க இருக்குது. நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நிறைய வீடு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கோ கால் பண்ணி கேளுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.